ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம்னா டெய்லி ருட்டீன் ஸோ நான் ரெண்டே குழந்தை வச்சுட்டு இங்கே நான் தனியாக தான் இருக்கேன் அத்தை மாமா ஊரில் தான் இருக்காங்க ஸோ நான் ரெண்டே குழந்தை வச்சுட்டு எப்படி டெய்லி சமாளிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் சேனலில் புதுசு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க சீக்கிரமாக எல்லாம் துடைச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி உள்ளாத வாங்க சீக்கிரமாக வேலை செய்யலாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா பாப்பா கூட்டியா இருக்கேன் நான் கொஞ்சம் பெருசாயிச்சு பரவாயில்ல காலையில் எஞ்சி தம்பிக்கு எல்லாம் டிஃபன் லான்ச் எல்லாம் கொடுத்தாச்சு ஓ ஸ்கூல் கிளம்பிச்சு அப்புறம் நான் வீட்டுக்கார ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்க வேலைச்சு நான் அவங்கள கிளம்பிட்டாங்க அப்புறம் தாத்தா கூட தான் என் பையன் ஸ்கூல் அனுப்பிவிட்டேன் ஏன்னா பாப்பா தூக்கிட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கே தான் என்னால் போக முடியல சரி தாத்தா இங்கே இருக்காங்கன்னா தாத்தா போய் விட்டுட்டு வந்தாங்க இப்போ பாருங்க பாப்பா தூங்கிச்சு இப்போது பாப்பா தூங்கிச்சுன்னா இது சீக்கிரமாக மொட்டை மடிக்க போய் துணி காய் போட்டுட்டு வரலாம் இல்லை நெஞ்சிச்சுன்னா போக முடியாது அதை வாங்க சீக்கிரமாக மொட்டை மடி போகல வாங்க போய் துணி காய் போட்டுட்டு வரலாம் துணி காய் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ சாப்பாடு வச்சாச்சு சாப்பாடு வச்சுட்டு என்ன குழம்பு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒடிசாவில் அது டால்மா சொல்லுவாங்க டால்மா என்ன பண்ணா மூக் தால் இருக்கோன்னா மூக் தால் அது கொஞ்சம் அது அது கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறமா அதில் மைசூர் தால் கொஞ்சம் போட்டு போட்டுட்டு மைசூர் பருப்பு போட்டுட்டு ரெண்டுமே சேர்த்து நல்லா கழுவிட்டு வேக வச்சிருக்க வேகத்துக்கு இப்போது வச்சிட்டேன் கொஞ்சமாக ஹல்தி மஞ்சத்தூள் போட்டுட்டு வச்சிச்சு அது ஹாஃப் ஒரு 70% கூக்க ஆவா 70% கூக் ஆயிடுச்சுன்னா அப்போது அதில் போடலாம் என்னென்ன போடல பாருங்கள் முருங்கை வாழைக்காய் வாழைக்காய் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கேரட் ஆர் உருளைக்கிழங்கு அதில் போட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு அது ஃபுல்லாக பாயில் ஆயிடுச்சுன்னா அதில் கடுகு ஜீரகம் தக்காளி அப்புறமா வெங்காயம் போட்டு தள்ளிச்சிடலாம் அவ்வளோதான் ஒடிசா தால்மா அது அங்கே ஒடிசாவில் ஃபேமஸ் அது டால்மா தான் சொல்லுவாங்க நிறைய வெரைட்டி வெரைட்டி ஸ்டைலில் தான் செய்வாங்க நான் சிம்பிளாக தான் செய்வேன் டேஸ்டி தான் இருக்கும் என் வீட்டுக்காரங்க கொஞ்சம் கூட பிடிக்கும் ஸோ இன்றைக்கி அதை செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ ஒடிசா ஸ்டைல் டால்மா ரெடி லஞ்சுக்காக நான் செய்கிறேன் முட்டை கஸ் முட்டை கோஸ் பொரியல் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா தம்பி ஸ்கூல் எத்தனை போனார் லஞ்சுக்காக பாயில் முட்டை கோஸ் தான் கொடுக்கணும் அதுக்கே தான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா இங்கே துருண தேங்காய் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகா கடாய் இங்கே நான் வச்சுட்டு சூடாகுது கடாய் பொரியல் பண்ணல முட்டை கோஸ் எல்லாருக்கும் தான் தெரியும் நீங்கள் எப்படி செய்கிறீங்க நான் அப்படி தான் செய்கிறேன் அதை வாங்க பார்க்கலாம் என்ன நல்லா சூடாகிச்சு இதில் போட்டில் பாருங்க உளுந்து கடுகு ஜீரகம் போட்டில் வதக்கொட்டது
வெங்காயம் கொச்சை மிளகா போட்டாச்சு வதக்கட்ட கொஞ்சம் இப்போ முட்டை கோஸ் போட்டாச்சு கொஞ்சம் வறுத்துட்டு தேங்காய் போட்டுடலாம் இப்போ தேங்காய் போட்டாச்சு ஃப்ரை பண்ணிட்டு அவ்வளோதான் முட்டை கோஸ் ரெடி நீங்கள் எப்படி செய்வீங்க நான் இப்படி தான் செய்வேன் சாப்பாடு டால்மா ஒடிசா ஸ்டைல் டால்மா முட்டை கோஸ் பொரியல் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடலாம் தம்பி இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன் இப்போ 5 மணி இப்போ சாப்பிடுவாரு பசிக்கிறது சொல்லுது ஒடிசாவில் வாங்கிட்டு வந்தேன்னா பொரி அப்புறமா ஒடிசா மிக்சர் சாப்பிட்டுட்டு படிப்பார் போதுமா மிக்சர் சாப்பிடு போ பாப்பா அங்கே சாப்பிட்டது பாருங்க பொரி சாப்பிட்டு சாப்பிட்றீங்களா மம்மிப்பா சாப்பிட்றீங்களா பாப்பாட்டி சாப்பிட்றீங்களா நல்லா இருக்கா சாப்பிட்டு தம்பி இப்போ ஹோம் ஒர்க் வந்து படிக்கிறாரு தம்பி இப்போ பாருங்க என்ன சொல்லுங்க ஆப்பிளம் தான் பாருங்கள் எவ்வளோ பறிச்சா எவ்வளோ பெருசாகும் ஒடிசால தான் வந்துட்டு வந்தேன் தண்ணி வச்சிருக்கேன் சூடாகட்டும் பாருங்க போட்டாச்சு இது பெருசாகட்டும் பறிச்சாச்சு பாருங்க எப்படி எவ்வளோ பெருசாச்சு இது பாருங்க சும்மா டேப் தான் ஒயிட் டேப் அது ரொம்ப கத்துதுன்னா ரொம்ப டார்ச்சர் கொடுக்குது அதுக்கே தான் அவருக்கு சும்மா விளையாட்டுறோம் எப்படி பந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் கூட பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க அழகாக கமெண்ட் போடுங்க தசை பாருங்க ஹெல்தியாக இருங்க சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் பிளாக்லேயே பாய்